ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் நண்பர் நிதின் கன்னியாகுமரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நான் செலெக்ஷன் அட்டன் பண்ண போகும்போது என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதாக வந்தது, அப்புறம் என்னென்ன பிரச்சனைகளுக்கு அப்புறம் நான் செலக்ட் ஆனேன், அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகும். ஏன்னா நிறைய பேர் செலெக்ஷன் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும். வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம லாஸ்ட் வரையும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் 2009 செலெக்ஷன் அட்டன் பண்ண போகும்போது ரொம்ப குட்டி பையனாக இருந்தேன். இப்போவே பாருங்கள், 11 தாண்டியும் எவ்வளோ சின்ன பையனாக இருக்கேன். ஸோ 11 முன்னாடி ரொம்ப குட்டி பையனாக இருந்தேன். எப்படியும் எந்த ஏரியா செலெக்ஷன் நடக்குதோ அந்த ஏரியாவை பார்த்து இது வரைக்கும் போனதே கிடையாது. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு விசாரித்து தனியாக தான் கிளம்புனேன். பஸ்ஸில் பஸ்ஸு டிக்கெட் கிடையாது, டிக்கெட்டு காசு கிடையாது, ரொம்ப ஏழ்மையாக இருந்தேன். அப்புறம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் எப்படி காசு ரெடி பண்ண அப்படின்னு, அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படியும் காசு ரெடி பண்ணிட்டு வண்டியில் ஒவ்வொரு வண்டியாக ஏறி ஏறி இறங்கி அடுத்த அந்த ஏரியா எப்படி போகணும், இந்த ஏரியா எப்படி போகணும் விசாரிச்சு விசாரிச்சு கடைசியில் ஒரு வழியாக வந்துட்டேன். வந்தால் செலெக்ஷன் நடக்கிற ஏரியா வந்து பார்த்தா ரொம்ப கூட்டம், ரொம்ப கூட்டம்னா சரியான கூட்டம். ஒரு கிட்டத்தட்ட 500 செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 5000 மேலே நிற்கிறாங்க. பயம், ஒரு சைடில் பயம், இவங்களுக்கு உள்ளாடி நம்ம செலக்ட் ஆக முடியுமா அப்படின்ற பயம், இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை இருந்து சரி ஜெயிச்சிடலாம் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு வெறி மனசுக்குள்ளாடி இருந்து எப்படியா வேலையை வாங்கணும் அப்படின்ற வெறி. ஏன்னா குடும்பம் ரொம்ப ஏழ்மையாக இருந்தது. அப்புறம் அதுவும் இல்லாமல் மனசுக்குள்ளாடி ஒரு வெறி, வேலை வாங்கணும், எப்படியாவது இராணுவத்தில் சேரணும் அப்படின்ற ஒரு வெறி இருந்தது. போய் நின்றுட்டேன், பார்த்தா நிறைய பேர் என்ன ஒரு டைப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அப்படியே பார்க்குறேன், என்னடா என்ன ஒரு டைப்பை பார்க்குறாங்க அப்படின்னா, எதுக்காக பார்த்துருக்காங்க அப்படின்னா, ரொம்ப குட்டி பையன் இவையெல்லாம் எதுக்கு செலெக்ஷன் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் என்னை கேட்டாங்க நிறைய பேர், என்னப்பா நீ எல்லாம் எதுக்கு வந்திருக்க அப்படின்னு. ஆமாம், செலெக்ஷன் தான் வந்திருக்கேன். உனக்கு யாருக்கும் எடுக்கிறா, உன் ஹைட் என்ன வெயிட் என்ன இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. மனது கஷ்டமாக தான் இருந்தது, இப்போ நினச்சா சந்தோஷமாக இருக்கு. இருந்தாலும் லைனில் நின்ட்டேன், லைனில் நின்னால் முன்னாடி இருக்கிறவன் என்ன மறைச்சிட்டான் அப்படின்னா, சின்ன பையனாக இருக்கேன், முன்னாடி இருக்கிறவன் முன்னாடி இருந்து பார்த்தா என்ன தெரியாது, அந்த அளவுக்கு குட்டியாக இருக்கேன். எல்லாரும் பாலுக்கு பாடி ஜிம் பாடி வெத்தா ஹாய்ட் போயிட்டு நிற்கிறாங்க. எப்படி ஒரு வழியாக போயிட்டு ரன்னிங் விட்டாங்க. ரன்னிங் விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஸ்பைக் ஷூ, அப்புறம் ஷார்ட்ஸு, டைட்ஸு, டிஷர்ட்டு, அந்த மாதிரி பயங்கரமாக கெத்தாக வந்து ரன்னிங் பண்ணுறதுக்கு நின்றுட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஊரில் இருந்து நம்மளை மாதிரி வந்தாங்க, லுங்கி கட்டிட்டு ஓடினாங்க, ஜட்டி போட்டு ஓடினாங்க. நானும் ஜட்டி போட்டு தான் ஓடினேன், அதே மாதிரி செப்பல் கூட போடாமல் தான் ஓடினேன். ஏன்னா நமக்கு பழக்கம் கிடையாது, ஷூ அந்த மாதிரிலாம் போட்டு பழக்கம் கிடையாது அந்த டைமில். ஸோ கால் வெறும் காலில் தான் ஓடினேன். 5 மத்தியான டைம் விட்டாங்க, சரியான வெயில், ரோட்டில் விட்டாங்க, செருப்பே கிடையாது. சரி, இருந்தாலும் ஒரே நாள் தானே கஷ்டப்பட போகிறோம், வேலை கிடைச்சா அப்புறமா சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்றதுனால ரன்னிங் பார்த்தோம். ஓடி ஓடி ஓடிட்டே இருக்கோம், நிறைய பேர் ஃப்ரெண்டில் போயிட்டே இருக்காங்க. நாம் எப்படின்னா 5 ஓரளவு ஐடியா இருக்குது, ஒரு ஸ்டெப் போட்டாச்சுன்னா அதே ஸ்டெப் லாஸ்ட் வரைக்கும் போட்டால் கண்டிப்பாக வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருந்தது. அதே ஸ்டெப் அப்படியே போயிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஷூ எல்லாம் போட்டு ரொம்ப சீனாக போட்டவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பின்னா அடி போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முன்னாடி போயிட்டே இருந்தோம், பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வண்டியோட கண்ணாடியெல்லாம் உடஞ்சி அப்படியே ரோட்டில் கிடக்கு. ஷூ போடுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் செப்பல் போடாமல் ஓடினவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, காலெல்லாம் பட்டுது. இருந்தாலும் நிற்காமல் ஓடணும், ஏன்னா நமக்கு முன்னாடி தெரிஞ்சது எல்லாம் வேலை தான். கண்டிப்பாக என்ன காலையே முறிஞ்சு போனாலும் நான் வேலையை அடைஞ்சி ஆவேன்ற ஒரு வெறியில் ஓடிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங்கில் வந்துட்டேன், ரன்னிங்கில் வந்து தப்பிச்சிட்டேன். அப்புறமா ஹைட்டு அழுகும்போது இவ்வளோ தான் இருந்தேன். ஏன்னா 170 ஹைட் வேணும், நான் 172-173 தான் இருந்தேன். இப்போ அவ்வளோதான், இவ்வளோ தான் இருந்தேன், முட்டி தான் ஜஸ்ட் இவ்வளோ தான் மிஞ்சிச்சு. தள்ளி தள்ளி கூட பார்த்தாங்க வெளியே. இருந்தாலும் நான் அப்படியே ஹைட்டாக நிற்கிறேன், வெறப்பா வயிற்றில் ஒரு குத்து குத்துனாங்க, அசையவே இல்லை, எப்படியோ ஹைட்டுக்குள்ளாடி வந்துட்டேன். அப்புறம் இப்போ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் அழகும்போது தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா செஸ்ட் இருக்குது, செஸ்ட் நார்மலாகவே 85 இருக்குது, 5 எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஊர்லேயே ரொம்ப கூலி வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஸோ செஸ்டெல்லாம் வி ஷேப்பாக இருந்தது அப்போ எல்லாம் பாடி. அப்போது இந்த வி ஷேப் இருக்கிறவங்களுக்கு ஒரு மைனஸ் எப்படின்னா,
செஸ்ட் கீழே லைட்டாக போட்டு அளந்தாச்சுனாலும் செஸ்ட் கம்மியாயிரும், வயிறு எல்லாம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா சில டைமில் வந்து செஸ்ட் அளக்க சொன்னால் வயிறு அளக்குறது நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படியா, என்ன செஸ்ட் அளக்கும் போது கீழே அளந்தாங்க, கீழே இங்கே அளக்கும் போது வயிறு எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப கம்மியாக இருந்தது. மறுபடியும் அப்படி அளந்துட்டு எனக்கு தள்ளி அப்படி அளந்துட்டு கீழே இறக்குறதுக்கு முன்னாடி மேலே இருந்து இந்த செலெக்ஷன் அத்தாரிட்டியோட இன்சார்ஜ் ஒருத்தர் கேப்டன் அவர் டீ குடிச்சிட்டு இப்படி பார்க்குறாரு. அவர் பார்க்குறாரு, இவர் அளக்குறாரு, ரெண்டும் ஒரே ஸ்பாட்டில் நடந்தது. அப்போவே அவங்களுக்கு தோணுச்சு, என்னடா செஸ்ட்டை தவிர இவங்க என்னடா அளந்துட்டு இருக்கான் அப்படின்னு நிப்பாட் அப்படின்ட்டு சொன்னார். என்ன செஸ்ட் அளக்குறவர்கிட்ட நிப்பாட் அப்படின்னு சொல்லிட்டு டீயை கீழே வச்சுட்டு கீழே வந்துட்டார் அவர் கேப்டன். அப்பா அப்போ தான் நினச்சேன், நான் வணங்குற கடவுளை என்னை காப்பாற்றிட்டாரடா அப்படின்ற மாதிரி. அவர் வந்து என்ன பண்ணுறார், ஹிந்தியில் தான் கேட்குறாரு, லைட்டாக தெரியும் அவங்க சொல்கிறதே ஓரளவு புரியுது. அந்த டைமில் என்ன பண்ணுறார், செஸ்ட்டை சார் செஸ்ட்னா இங்கே அழகிற மேலே அழக அப்படின்னு தூக்குது அப்படின்ட்டார். இன்னும் கொஞ்சம் தூக்குனார், ஏய் செஸ்ட்டு அழகுதுன்னா மேலே தூக்கு அப்படின்ட்டார். மேலே தூக்கி அழகும்போது நார்மலாகவே 87 கிட்டே இருந்தது, செஸ்ட்டு செம்மையாக இருந்தது. அந்த டைமில் உள்ளே விட்டாங்க. இன்கேஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, இன்கேஸ் அவர் பார்க்க விட்டார்னா என்னை வெளியே தள்ளிடுவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க கிண்டல் பண்ணும்போது வெளியே போயிருந்தாங்கன்னா வெளியே போயிருந்துருப்பேன். நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க, எல்லா சின்ன பேராக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போது கிண்டல் பண்ணவன் எல்லாம் ரன்னிங்கில் ஷூவெல்லாம் போட்டு சீனை போட்டாங்க, எல்லாம் வெளியே போயிட்டான். செப்பல் போட்டு லுங்கியை கட்டிட்டு ஜட்டியை போட்டு உடனே எல்லாமே உள்ளே வந்துட்டான். அதே மாதிரி ஜிம் பாடி இருக்கிறவன் ஃபஸ்ட்டு நார்மல் செஸ்ட்டில் 90-95% வரைக்கும் இருப்பான் நார்மல் செஸ்ட்டில். ஆனால் 5% அவனால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, அவந்த மாதிரி வெளியே போயிட்டாங்க. என்ன கிண்டல் பண்ணவங்க அப்படி சொல்ல அப்படி சொல்ல இருந்தாலும் ஒரு இதாக இருக்குது, கிண்டல் பண்ணவன் எல்லாம் வெளியே. நாங்கள் சொல் ஞாபகம் வச்சுருந்தேன், இவன் என்ன கிண்டல் பண்ணுறான் இவன் கிண்டல் பண்ணுறான் இந்த மாதிரி கிண்டல் பண்ணவன் எல்லாருமே வெளியே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செலெக்ஷன், ஆனால் ஒரு வருஷம் ப்ராசஸ் நடந்தது. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல், அப்புறம் ரிட்டன், அப்புறம் மெடிக்கல், அப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செலெக்ஷன் நடந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியோ செலக்ட் ஆகிட்டேன். நான் இந்த கதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், இன்றைக்கி இவ்வளோ தான் நிப்பாட்டுறேன். ஸோ இந்த கதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை மோரல் டவுன் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. அப் பண்ணுறதுக்கு நீ வேலை கிடைக்கும்டா, உன்னை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு மோரல் அப் பண்ணுறதுக்கு உன்னை கம்மியாக தான் இருப்பாங்க. ஒரு சில டைமில் எவனுமே இருக்க மாட்டான், நீ காலில் எழுப்பி ஓடும்போது கூட ஏ பெரிய மிலிட்ரிக்காரர் வந்துட்டார் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீ கண்டிக்கிடவே கூடாது. ஏன்னா உன்னை இப்போ கிண்டல் பண்ணுறவன் நீ வேலை கிடச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை பார்த்து வாங்கிட்டா வேலை ராணுவம் வந்துட்டான்டா அப்படின்னு எப்படா வந்த ட்ரீட் இல்லையா அப்படின்ற மாதிரி உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறதுக்கே பார்ப்பான். ஆனால் இன்றைக்கி கிண்டல் பண்ணுவான், நீ இன்றைக்கி கிண்டல் பண்ணுறத பார்த்து மோரல் டவுன் ஆகிட்டேன்னு வச்சுக்கா, சாதிக்கவே முடியாது. என்னை கிண்டல் பண்ணாதவன் கிடையாது, கெட்டவே கிடையாது, எல்லாமே கிண்டல் பண்ணாங்க. சின்ன பையன் இவனெல்லாம் எவன் எடுப்பான் அந்த மாதிரி கேட்டு சொன்னாங்க. ஆனால் செலெக்ஷனில் ஒரு கான்ஃபிடென்ட்டோட போனேன், இந்த செலெக்ஷன் இல்லை அடுத்த செலெக்ஷன் இல்லை 10 இல்லை 20 இல்லை 50 செலெக்ஷன் அட்டன் பண்ணாலும் நான் கம்மி வேலை கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் செலெக்ஷன் நிப்பாட்டுவேன் அப்படின்ற வெறி இருந்தது. அதனால தான் ஜெயித்தேன். இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்களும் நாளையிலேருந்து காலையில் எழுந்து ரன்னிங் பண்ண ஆரம்பித்து கண்டிப்பாக அடுத்த செலெக்ஷனில் செலக்ட் ஆகி வந்து நிற்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.